ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பஃபெட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட்டாக கூட ஒரு எலைட் பார்பிக்கியோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மயிலாப்பூரில் இருக்கிற கில் பாக்ஸ்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகேன்ட்டு இந்த லாஸ்ட் வீக்கெண்டு வந்து சாட்டர்டே நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்போ அதோட ஃபுட்டு ரிவ்யூ தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 adults ஒரு கிட்ஸ் போயிருந்தோம். ஸோ உள்ள என்ட்ரி ஆனால் பார்த்திங்கன்னா 2:30 ஸ்லாட் தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. சரி, நாங்கள் பட் 2:00 போயிட்டோம். பட் 2:15 எங்களுக்கு டேபிள் கொடுத்துட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு. உள்ள ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்குலாம் வந்து ஓஹோன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஐ கேச்சிங்காக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அது வந்து பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் டேஸ்ட் வைஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை, சுகர் சிரப் மாதிரி தான் இருந்தது. தென் வந்து அந்த தந்தூரி ஓவன் வச்சுட்டு அதில் வந்து என்னென்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கவாப் வச்சுருந்தாங்க, தென் வந்து ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரானு அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க கிரில்ல. ஸோ ப்ரானு சிக்கன் எல்லாமே ஓகே, நார்மல் டேஸ்ட்டு தான், ரொம்பலாம் வந்து டேஸ்ட் அந்தளவுக்குலாம் வந்து ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஷீக் கவாப் சொல்லிட்டு ரோல் மாதிரி அது கொடுத்துருந்தாங்க, தென் வந்து சிக்கன் தாங்கிரின்னு சொல்கிறாங்க அது ஒன்று வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து கிறிஸ்பி கார்ன், கிறிஸ்பி பொட்டேட்டோ அது எல்லாமே கொடுத்தாங்க. பட் மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா தான் இருந்துச்சு. பட் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றோம்னு எதிர்பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மல் மைல்டான டேஸ்ட்டு தான் எல்லாமே. தென் வந்து ஹனி சிக்கன் வச்சாங்க. ஹனி சிக்கன் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நிறைய ஹோட்டல்ஸை சாப்பிட்ருப்போம், எப்படின்னா ஹனியும் கொஞ்சம் ஸ்பைசி சேர்ந்துருக்கும், காரமும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு தான் இருந்தது. ஸோ வந்து கிரில் பாக்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் போயிருந்தோம், பட் அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரியே இல்லை, இது வரைக்குமே இல்லை. சரி போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா நம்ம சாப்பிட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 95+ ஐட்டம்ஸ் சொல்லிட்டு சொன்னாங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சொல்லிட்டு. நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து டேபிளில் அவங்க சர்வ் பண்ணது பார்த்திங்கன்னா 10-15 ஐட்டம்ஸ் தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்போயும் புஃபேல வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிரில்ல சர்வ் பண்ணுவாங்க, அது கூட அவங்க சர்வ் பண்ணல, கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து எடுத்துருந்து கொடுத்தாங்க. அதுவும் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, பன்னீர், தென் வந்து பைனாப்பிள், தென் வாட்டர்மெலன், இவ்வளோ தான் கொடுத்தது. இது வரைக்கும் இந்த டேபிளில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே வந்து ஓகே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப வந்து ஓஹோன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டு குட்டீஸுங்க பட் என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப. எங்கள் வீட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பிரியாணி ஊட்டினா, பிரியாணி வேண்டாம் எனக்கு மட்டன் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மட்டன் கவாப் சாப்பிட்டா, ஏன்னா மட்டன் வந்து கவாப் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டர்ஸில் வந்து மட்டன் கவாப்பும் ஃபிஷ்ஷும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து எல்லாமே சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம மெயின் டிஷ் என்ன இருக்கோ, டெசர்ட்ஸு, லைவ் கவுண்டர்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷில் வந்து சிக்கன் ஃப்ரை ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க கிரேவி டைப்பில். ஃப்ரை ரைஸ் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து சிக்கன் ஃப்ரை ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ரோகன் ஜோஸ் சொல்லிட்டு மட்டன் வந்து செமி கிரேவியாக நல்லா திக்காக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க, மட்டன் பிரியாணிலாம் இல்லை. ஸோ மட்டன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணியும் வந்து ரொம்ப வந்து மசாலா தான் இருந்துச்சு, டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. தென் ஃபிஷ் கறி, எக் கறி,
சூப்பில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் சூப் இருந்துச்சு, மட்டன் சூப்பும் வெஜிடபிள் சூப்பு. சூப்பும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. தென் வந்து நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, சிக்கன் நூடுல்ஸ், பாஸ்தா, அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் இந்த சாஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. தென் வெஜிடபிள்ஸில் வந்து பன்னீர் மசாலா வச்சுருந்தாங்க. தென் வந்து சிக்கன் வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து ஆலு மட்டர், தென் பன்னீர் டிக்கா மசாலா, பெண்டி ஃப்ரை, தென் பிளெயின் ரைஸ், ரசம், தால் தடக்கா, சாம்பார். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஐட்டம்ஸில், எல்லாமே கிரேவி எல்லாமே இவ்வளோ தான் ஐட்டம்ஸு. ஸோ மட்டன்ஸு, ஸ்ரீ ஃபுட்டுலாம் வந்து நிறையலாம் எதுவுமே இல்லை. தென் நார்மல் ஆஸ் யூஷுவல் கர்ட் ரைஸு, பிக்கல்ஸு, அப்பளம், இவ்வளோ தான் இது முடிஞ்சிருச்சு. இது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், எதுவுமே வந்து சாப்பிட்ட உடனே வந்து நம்மளுக்கு அப்படியே இன்னும் திருப்பி திருப்பி சாப்பிட்றோன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்ட உடனே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. மற்றபடி வேறு எதுவுமே வந்து வேறு எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதேமாதிரி பரோட்டா கேட்டோம் நாங்கள் அந்த மட்டன் கிரேவிக்கு, பரோட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ வாங்க நம்ம லைவ் கவுண்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தோசா கவுண்டர் இருக்குது, அப்புறம் கொத்து பரோட்டா, பீஸா, தென் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ வந்து தோசாவில் வந்து நாங்கள் 2 தோசை ஆர்டர் பண்ணோம், சாக்லேட் தோசாவும் குழந்தைங்க கேட்டதுனாலையும், அப்புறம் வந்து சிக்கன் கீமா தோசை, அதுவும் ஓகே இருந்தால் சொல்லணும். தென் பீஸா, பீஸா வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா சீஸ்லாம் போட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சீஸ் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு இழுக்கவே முடியாமல் இழுத்து எப்படி அடிச்சு பிடிச்சி பீஸா இழுத்துட்டான். சாப்பிட்டுட்டு என் சிஸ்டர் பையனும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான் பீஸா. ஸோ வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டெசர்ட்ஸ் பக்கம் வந்துடலாம். டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, வாட்டர்மெலன், பப்பாயா, கிர்ணிப்பழம், அதுக்கு மேலே ஸ்வீட்ஸில் வந்து ரோஸ் பிர்னி, ஃப்ரூட் கஸ்டர்டு, ரசமலாய், அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்க, தென் மூஸ் வச்சுருந்தாங்க, பைனாப்பிள் மூஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் மூஸ் வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த ரோலை வந்து ரோஸ் பிர்னியும் ரசமலாய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹனி கிறிஸ்பின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அது பார்த்த உடனே சாப்பிட போல இருந்துச்சு, அது வந்து உண்மையாக ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. தென் ப்ரௌனி, ஃபைனலாக வந்து குலாப் ஜாமுன். இது வந்து டெசர்ட் சைடில். இன்னொன்று வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பாப்கார்ன் வச்சுருந்தாங்க, கப் கேக் வச்சுருந்தாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் ஃபவுண்டைன் வந்துடுச்சு. எனக்கு வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த ஃபவுண்டனை பார்த்த உடனே வந்து சாப்பிட போல இருந்துச்சு. அதில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் கேக் வச்சுருந்தாங்க, வெண்ணிலா ஃப்ளேவர், ஃப்ரூட் ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு வந்துங்க சாப்பிட்டதுலே வந்து எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் தான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மட்டும் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என் பசங்கள்லாம் ரொம்ப வந்து அது மட்டும் தான் சாப்பிட்டாங்க, சாப்பாடு சாப்பிட்டாங்களோ இல்லையோ அதுதான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கவுண்டர் பார்த்தீங்கன்னா பேன் கேக் வச்சுருந்தாங்க, தென் சுகர் கேண்டி எல்லாமே வந்து லைவ் கவுண்டரில் இருந்துச்சு. நம்ம ஆர்டர் சொல்லிட்டோன்னா அவங்க எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஐஸ்கிரீமோட முடிச்சிடலாம். ஐஸ்கிரீம் வந்து புஃபே இதற்கே போனது வரைக்கும் அந்த ஐஸ்கிரீம்ல அந்த டேஸ்ட் இருக்காது. இங்கே வந்து கண்டிப்பாக சொல்லணும், ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா க்ரீமியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும் ஐஸ்கிரீமு. அது மாதிரி டெசர்ட்ஸில் வந்து சாக்லேட் ஃபவுண்டைன், ரோஸ் பெர்னி, தென் மெயின் டிஷ்ஷில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸு, தென் வந்து ஸ்டார்டர்ஸில் வந்து மட்டன் கவாபு, தென் ஃபிஷ்ஷு. ஓகே இவ்வளோதான் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடால்ட்டுக்கு வந்து நாங்கள் வீக்கெண்டில் தான் போனோம், ஸோ அடால்ட்டுக்கு வந்து 759 சார்ஜஸ் பண்ணாங்க. கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 9 இயர்ஸ் வரைக்கும் ஆஃபு 385, அதே மாதிரி பிலோ 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து ஹானஸ்ட்டு தான். ஸோ வந்து நாங்கள் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.